வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர், ரேடியோ ஐஏஎஸ் அகாடமி. இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி மூலமாக போலீஸாக அல்லது சப் இன்ஸ்பெக்டர் போலீஸாக பள்ளி படிக்கும் போதே அல்லது கல்லூரி படிக்கும் போதே வந்து போலீஸ்ல தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வைராக்கியமா இருப்பாங்க. அது அவர்களுடைய நெடுநாள் கனவு. ஆரம்பத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி மொதல் வந்து இந்த உடல் தகுதி தேர்வு வச்சாங்க, அதற்கு அப்புறம் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் வச்சாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த உடல் தகுதி தேர்வுல இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் வரும்போது அதுல வந்து நிறைய ஆட்கள் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எழுத்து தேர்வை ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க. இப்ப நேற்று முதல் வந்து நீங்க வந்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் குழுமம் இந்த 621 எஸ்ஐ காலி பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு விட்டுருக்கிறாங்க. ஸோ அது நேரத்துல இருந்து ஆன்லைன்ல பதிவு தொடங்கி இருக்கு. நீங்க 30/6/23 வரைக்கும் நீங்க அட்டன் பண்ணலாம். இந்த போலீஸ் எஸ்ஐ இதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உயரம் வேணும், மார்பளவு, இது வந்து உடல் தகுதிக்கான தேர்வு. இதை தவிர வந்து கயிறு ஏறுதல், அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓடுதல், அதற்கப்புறம் ஜம்பிங் ஈவெண்ட்ஸ், அந்த மாதிரிலாம் இருக்கும் சரிங்களா. ஸோ இது எதுவுமே பண்ணாதவங்க, இது எதுவுமே பண்ண முடியாதவங்க சும்மா ஒரு எக்ஸாம்ஸ்க்காக, அதனால ஒரு எழுதுற ஒரு ப்ராக்டிஸ்க்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டிஎன்இஎஸ்ஆர்பி போலீஸ் எஸ்ஐ தேர்வு வந்து அப்ளை பண்ணுவாங்க. இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களை வந்து பாத்தீங்கன்னா உயர்த்தி விடுவாங்க. இவங்க கண்டிப்பாக போக போறதும் கிடையாது. ஏன்னா லாஸ்ட் டைம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்ஸ் அனுபவிச்ச பின்னாடி ஒரு 800க்கும் மேற்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வரல. ஸோ இதனால இந்த பணியை, எஸ்ஐ பணியை உண்மையிலேயே வந்து விரும்பும் உடல் தகுதி உள்ள பலர் வந்து பாதிக்கப்படுகின்றனர். ஏன்னா அவங்க கட் ஆஃப் மதிப்பெண்களை கொஞ்சம் வந்துட்டா கூட அவங்களால அங்க வந்து பிசிக்கல்ல வந்து எல்லாமே ஃபுல் ஸ்டார் வாங்க முடியும். ஃபுல் ஸ்டார் வாங்கி இங்க வந்து மதிப்பெண் கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட அவங்களால வந்து வேலைக்கு வாங்க முடியும். ஏன்னா இந்த போலீஸ் எஸ்ஐ போன்ற தேர்வுகள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பிசிக்கல் டெஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் அதை வந்து முதல்ல வச்சே செலக்ட் பண்ணாங்க ஆரம்பத்துல. எனவே இந்த உடல் தகுதி இல்லாதவர்கள் இந்த தேர்வினை எழுதி தகுதியானவர்களுக்கான வாய்ப்பினை வந்து பறிக்காம தயவு செய்து நீங்க அப்ளை செய்யாதீங்க. அதே மாதிரி ஏற்கனவே ஒரு பல குற்றச்சாட்டு வந்தது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தேர்வு எழுதாதவங்க ஆனா டிஎன்பிசி தேர்வு எழுதுறவங்க வந்து அப்ளை பண்ணி பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து காப்பி அடிக்க ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்கனவே வந்தது. அந்த வாய்ப்பு வந்து இப்ப வந்து ரேண்டமா அவங்களுக்கு ஷப்ளிங் பண்றதுனால அந்த வாய்ப்பு வந்து இருக்க வாய்ப்பு இல்லை என்று நம்புறோம். போலீஸ் பணி தான், சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லி ஆரம்ப முதலே படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, கனவுகளோட இருக்கிறவங்க, அவங்களோட வாய்ப்பினை தயவு செய்து பறிக்காதீங்க. தயவு செய்து நீங்க எஸ்ஐக்கு அப்ளை செய்யாதீங்க.